எரேமியா 23:23, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இங்கு நான் ஸ்டுடியோவிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இங்கு இருந்து நான் பேசுகிற இந்த செய்தியை நீங்கள் எந்த ஊரில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்து கொண்டிருக்கலாம், வீட்டில் பார்த்து கொண்டிருக்கலாம், எங்கிருந்தாலும் சரி, கர்த்தர் இங்கு இருந்து உங்களை தொடுவார். ஆம், அவருக்கு தூரம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வீடு அவருக்கு ஒரு தூரமே அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். உங்களுக்கு அருகாமையிலும் தோன்றுவார், உங்களை தொடுவார், உங்களை சுகமாக்குவார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தூரத்திற்கும் தேவன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. God's healing anointing is flowing right now. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் கர்த்தருடைய வல்லமையை ருசிக்காத நீங்கள், அவிசுவாசத்தோடு கூட இருக்கிற சிலரையும் கர்த்தர் இந்த நாளில் தொடப்போகிறார். கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை செய்ய போகிறார். ஒரு சம்பவத்தை நான் வேதாமத்திலிருந்து எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். யோவான் 4:1, அதிலே எழுதியிருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். 47 முதல், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது, அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும் படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அந்த மனுஷன் அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். விசேஷமாக ஒரு நாள் 7 விசேஷ விதமாக இந்த வார்த்தை அந்த தகப்பனாருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. ஒரு விசுவாசத்தோடு டிராவல் பண்ணி போகிறார். எதிரிட்டு வருகிறார்கள் வேலைக்காரர். என்னப்பா, என்னாச்சு? ஐயா, மகன் சுகமாயிட்டான். அவனுக்கு இருந்த ஒரு பெரிய ஜுரம், மரண அவஸ்தைக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருந்த ஒரு ஜுரம் விட்டுவிட்டது. எத்தனை மணிக்கு அவன் சுகமானான் சொல்லுங்க? நேற்று 7 அவன் சுஸ்தமானான் ஐயா, எழுந்து கொண்டான். சரியாக 7 அவன் எழுந்து ஜுரமெல்லாம் போய்விட்டபடியினால் உடனடியாக நன்றாக எழுந்து சுகமாகி விட்டான். நாங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று அவர்கள் சொன்ன உடனே அந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மணி நேரம் அதுவே 7 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்திற்கு மாத்திரமா நான் தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 23:23 எழுதியிருக்கிறது. இந்த ஸ்டுடியோவில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இங்கு இருக்கிற நேரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். உங்களுடைய வீட்டிற்குள் கர்த்தருடைய வல்லமை வரும். God will heal you. உங்களுடைய கணவரை தொடுவார், உங்களை தொடுவார், உங்கள் பலவீனங்களை நீக்குவார். இப்பொழுது, ரைட் நவ், எப்பொழுது, இன்று, இப்பொழுது, உடனே கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியும். காட்ஸ் ஹீலிங் பவர், அவருடைய சுகமளிக்கும் வல்லமை மிகவும் பெரியது. என்ன நோயாக இருந்தாலும் சரி, என்ன பலவீனங்களாக இருந்தாலும் சரி, என்ன விதம், எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை சுகமாக்க கர்த்தரால் ஆகும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.